அண்மைச் செய்தி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் எந்த அடிப்படையில் கட்டுமானம் நடைபெறுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முகேஷ். முகேஷ், எந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலில் 4 கோபுரங்களை சுற்றி வந்து கட்டுமானங்கள் உருவாக்கப்படுகிறது. அதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே 2 வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. அந்த வழக்கில் வந்து அறநிலையத்துறை நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகள் நியமித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒரு குழு அமைத்து அறநிலையத்துறை ஒரு அறிக்கை ஆய்வு நடத்திய நிலையில அந்த அறிக்கையின் அடிப்படையில் கோவிலின் 4 கோபுரங்களை சுற்றிலும் வந்து உட்புறங்கள் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாகவும் கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் கூறி இந்து சமய அறநிலையத்துறை தரப்புல உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்தை மீறி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதால் இந்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும், பொது தீட்சிதர்கள் குழு தரப்பில் இந்த கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மரங்கள் வெட்டப்படுவதாகவும் நீதிபதிகள் முன்பாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவல் ஆகியோர் இந்த கட்டுமான பணிகள் நீதிமன்ற உத்தரவை மீறி எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, கட்டுமானங்களை நிறுத்தப் போகிறீர்களா அல்லது வந்து தடை விதிக்கட்டுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பொது தீட்சிதர்கள் குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்டுமானங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படாது என்றும் இந்த வழக்கில் வந்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்வதாகவும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை டிசம்பர் 6 தள்ளி வைத்ததுடன் இந்த வழக்கு குறித்து பொது தீட்சிதர்கள் குழு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். கோயிலுக்குள்ள இருந்த 100 ஆண்டுகள் பழமையான மரங்களும் வெட்டப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா, அது குறித்து அவர்? அந்த கோவிலின் வந்து 4 புறங்களில் உள்ள பிரதான கோபுரங்கள் இருக்கிறது. அதுல வந்து முதல் மற்றும் 2 பிரகாரங்களில் வந்து எந்த அனுமதி இல்லாமல் கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக 100 பழமை வாய்ந்த மரங்கள் வந்து ஏற்கனவே இருந்து வந்தது. அது வந்து முறையாக பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த கட்டுமானங்களை உருவாக்கும் நோக்கில அந்த மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அந்த மரங்கள் வெட்டப்படவில்லை என்ற எந்தவித பதிலையும் அளிக்காத பொது தீட்சிதர்கள் குழு கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை மட்டும் அளித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணையில் இந்த வழக்கை பொறுத்தவரை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் கட்டுமானம் மேற்கொள்ளப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் பொது தீட்சிதர்கள் குழுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.